அறநாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் ஐயநாதன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழக அரசியலில் அடுத்தடுத்து சில ஷாக்கான நியூஸ், அமைச்சர் பதவிகளில் இருக்கக்கூடியவங்க முன்பு செய்த அந்த ஊழல் வழக்குகளில் அல்லது குற்றச்சாட்டுகளின் கீழே கைது செய்யப்பட்டு வராங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்பொழுது அவர் ஒரு இலாக அமைச்சராக இருக்கிறார், எந்த ஒரு ஆனால் சிறையில் தான் இருக்கிறாரு. அதற்கு பிறகு அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் இன்று வரை அமைச்சராக இருந்தார், காலை வரை தற்பொழுது அமைச்சர் பதவி பறிபோயிருக்கிறது. முதல்ல பொன்முடி அவர்கள் எந்த வழக்கின் கீழே கைது செஞ்சுருக்காங்க? ஏன்னா அமலாக்கத்துறை ரைடு வந்தது ஒரு கேஸ்க்காக வந்ததாக சொல்லப்படுது. இந்த வழக்குங்கிறது முன்பு 2006-11 காலகட்டத்தில் அவர் அமைச்சராக இருந்த பொழுது அப்படிங்கிறாங்க. என்ன வழக்கின் பின்னணி இந்த வழக்கோட பின்னணி? அது ஒரு குறிப்பிட்ட எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல நடந்த ஊழல் அப்படின்னு இல்லை. அவர் எந்த அது ஒரு காலகட்டத்தில் 2006-11 காலகட்டத்தில் அவருடைய வருவாய் இவ்வளவுதான்னு சொல்கிறார்ல, அந்த வருவாய்க்கு மேலே அவர் மேலே நடத்திய ரைடில் வந்து இவங்க கைப்பற்றப்பட்டு ஆவணங்கள் சொத்துக்கள் மூலமாக உறுதி செய்யப்பட்டது 1.25 கோடி கூடுதலாக இருக்குது. ஒருவேளை இவர் வந்துட்டு அந்த 6 வருஷத்துக்கும் அந்த 60 மாதத்துக்கும் இவர் எதை வருவாயின்னு சொல்லி மொத்தமாக காட்டுறாரோ அதை விட மிகுதியாக அதே காலகட்டத்தில் அவருக்கு வருவாய் சொத்துக்கள் அதிகரித்திருக்கிறது. இவ்வளோதான் வழக்கு. இதில் இது எதுலேருந்து வந்தார் வந்துச்சு அந்த வழக்கு அப்படின்றது கிடையாது. நீங்கள் வருவாய்க்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்திருக்கிறீர்கள் அப்படின்றது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அப்படின்ற அந்த பிசிஏ ஆக்ட் படி அது வந்துட்டு இவருடைய தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது என்னென்னா இவரில் இவர் இன்கம் டேக்ஸ்லாம் கட்டியிருக்காரு, இன்கம் டேக்ஸ்லாம் கிளியரன்ஸ்லாம் வந்துருச்சு, அதனால் இது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் விடுவிச்சதை சென்னை உயர்நீதிமன்றம் ரீகால் பண்ணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இது பண்ணிவிட்டு இதில் குற்றச் செயல்கள் வந்துட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லித்தான் இன்றைக்கி தண்டனை அளிக்கப்பட்டு அவருக்கு 3 ஆண்டு கால தண்டனையும் அவருக்கும் அவர் மனைவிக்கும் தலா 3 ஆண்டு கால தண்டனை, தலா 50 லட்சம் ரூபா அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அபராதத்தை கட்ட தவறினா மேலும் 6 மாதம் சேர்த்து அவங்க சிறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளித்திருக்கு. ஆக இது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு குறிப்பிட்ட துறையில் ஒரு குறிப்பிட்ட டெண்டர் இல்லை குறிப்பிட்ட இடத்துல பண்ண ஊழல் இல்லை, ஒட்டு மொத்தமாக அந்த 5 ஆண்டு காலத்தில் அவர் வருவாய்க்கும் அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ இந்த தீர்ப்பு ஒரு 30 நாட்கள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அமைச்சர் பதவி பறிபோயிடும், தற்பொழுது கைது செய்யப்பட மாட்டார், அதாவது சிறைக்கு தற்பொழுது செல்ல மாட்டார் அப்படிதான். அதாவது எப்படி கொடுத்துருக்கலாம், நீதிமன்றம் கன்விக்ஷன் ஒன்று, அதாவது ஒரு குற்றவாளின்ற கன்விக்ஷன், அப்புறம் தண்டனை, ரெண்டுத்தையுமே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு, நிறுத்தி வச்சிருக்குது 1 மாதத்துக்கு. அதுக்குள்ளே இவங்க வந்துட்டு அப்பீல் போகலாம், அப்பீல் போயிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு நேராக அப்பீல் போகலாம். ஏன்னா மோர் தென் 3 இயர்ஸ் ஆர் மோர் இவர் போகலாம். ஸோ அதுக்காக நிறுத்தி வச்சிருக்குது, அவ்வளோதான். மற்றபடி இவருக்கு வேறு எந்த விதமான சலுகை அப்படிப்பட்டு இருக்கிறாங்க. இவங்க கேட்டிருக்காங்க இந்த மாதிரி எங்களுடைய வயது, எங்களுக்கு இருக்கக்கூடிய நோய், இதெல்லாம் பற்றி நீங்கள் வந்துட்டு கன்சிடர் பண்ணி இந்த தண்டனையை வழங்கணும் அப்படின்ட்டு. நிச்சயமாக அது கன்சிடர் பண்ணணும் தான், ஆனால் அதை விட முக்கியமாக, அதை விட இல்லை, அதே நேரத்தில் நடந்த குற்றச்செயலுக்கான தண்டனை அப்படின்றதையும் நாங்கள் வந்துட்டு ஆழமாக பார்த்து தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி 3 ஆண்டுகளை கொடுத்துருக்காரு. இந்த குற்ற செயலுடைய ஆதாரங்கள் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இப்போ மேல்முறையீடு காரணமாக உச்சநீதிமன்றம் சென்றால் அங்கு என்னவாக இருக்கும் முடிவு அப்படின்னு உங்களுக்கு தோணும்? நிச்சயமாக இந்த தண்டனை உறுதி செய்யப்படும். ஏன்னா திட்ட தெளிவான ஒரு விடயம், அதாவது டிஸ்ப்ரோபோர்ஷனேட் வெல்த் கேஸ் அப்படின்ற ஒரு இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுக்கணும்னா இட் இஸ் அன் அன்காம்ப்ரமைசிங். நீங்கள் வந்துட்டு ஒரு பொது ஊழியராக நீங்கள் வரீங்க, ஒரு அமைச்சர் அப்படின்னு வரும்போது நீங்கள் ஒரு பொது ஊழியராக வரீங்க. ஊழியராக வரும்போது நீங்கள் அந்த தேர்தலில் நிற்கும்போது என்னுடைய சொத்து பற்றி எவ்வளவோ என்னுடைய வருவாய் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ தட் இஸ் த பேசிக் எவிடென்சஸ், அது வந்து ஃபஸ்ட்டு வருது. அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் 3 ஆண்டு காலம் இருந்தீங்க, அப்புறம் நீங்கள் வாங்கின காரு, நீங்கள் வாங்கி போட்டதுனால உங்கள் பொண்டாட்டி மேலே வாங்கின சொத்து, நீங்கள் வெளிநாடு போயிருந்தீங்கன்னா அந்த ட்ரிப்பு எல்லாத்தையும் கணக்கு பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வருவாய் வந்துச்சு அப்படின்னும்போது அரசு வருவாய் மட்டும்தான் நீங்கள் காட்ட முடியும், வேறு எந்த வருவாயும் காட்ட முடியும், இல்லாட்டி ஏற்கனவே அதை காட்டியிருக்கணும் நீங்கள். ஸோ அப்போது அந்த இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் இந்த டிஸ்ப்ரொபோர்ஷனேட் வெல்த் கேஸ் அப்படின்ற இந்த கேஸே போடப்படுது. அப்போ இந்த கேஸின்படி ரொம்ப எளிமையாக அவங்க இருக்கிற ஆதாரங்களை வச்சு தான் நிரூபிக்க முடியும், அதை நிரூபிச்சிட்டாங்க. இது உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது மாறாது. திமுக தரப்பில் அவங்க சொல்லக்கூடியது என்னென்னா அவர் இன்கம் டேக்ஸில் வந்துட்டு அந்த வருவாய் பெருக்கத்தை காட்டியிருக்கிறார் அப்படின்னு. வருவாய் பெருக்கத்தை நீங்கள் காட்டி அதற்குரிய டேக்ஸ் கட்டுறதுன்றது வேறு விடயம், ஆனால் எது முக்கியம் அப்படின்னா இந்த வருவாய் எப்படி வந்துச்சு அப்படின்றத நீங்கள் காட்டலை. எது நீங்கள் வருவாய்னு காட்டிருக்கீங்களோ அதை விட அதிகமாக சொத்து இருக்குது. அப்போ இதுக்கான பதில் இல்லை, இல்லைன்னும் போது டிஸ்ப்ரொபோர்ஷனேட், இது ஊழலிலிருந்து பெறப்பட்டது, முறைகேடாக பெறப்பட்டது அப்படின்ற அடிப்படையில் தண்டனை. இது உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது மாறாது. இப்ப
இப்போ கண்டிப்பாக அவர் சிறைக்கு செல்வது உறுதி. மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை இப்படி சொல்லுவோம். ஏன்னா உச்சநீதிமன்றம்லாம் என்ன சொல்லும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஜெயலலிதா அவனுடைய டான்சி கேஸ் வச்சு சொல்கிறேன், எல்லாமே முடிஞ்சு போச்சு. கடைசியில் நீங்களாக பார்த்தது சொத்துக்களை உங்களுடைய மனசாட்சிப்படி திருப்பி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பெல்லாம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி மனசாட்சிப்படி நடந்துங்கன்னு சொல்லிட்டு குற்றவாளிகளுக்கே வந்துட்டு அந்த இடத்த ஒதுக்கி கொடுக்குற விஷயமெல்லாம் வந்துட்டு உச்சநீதிமன்றத்தில் நடந்திருக்கு. அதனால் எதையும் சொல்கிறதுக்கெல்லாம் அதனால தான் சொல்கிறேன். ஆனால் ஒருவேளை தண்டனை உறுதி செய், ஐ மீன் மேல்முறையீடும் தள்ளுபடி செய்யப்படுதல் அல்லது ஏதோ நடக்குதுன்னா 3 ஆண்டு சிறை இவர் இப்போ அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார். பிறகு அரசியல் எதிர்காலம் இவருக்கு என்னவாகும்? ஏன்னா செந்தில் பாலாஜி வழக்கிலே இந்த கேள்விகள் தொடர்ந்துகிட்டே இருக்குது. இவருடைய அரசியல் எதிர்காலம்னா 3 ஆண்டுகளுக்கு மேலே திரை தண்டனைன்னா மீண்டும் போட்டியிட முடியும். 6 ஆண்டுகளுக்கு அதெல்லாம் இருக்குல்ல, அதனால் கேட்குறேன். ஆமாம், முடியாது. அவருடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எண்டுன்னு தான் சொல்லணும். அதை ரொம்ப முக்கியம். அதில் ஒன்று இருவேறுபட்ட கருத்தே கிடையாது. ஆனால் இப்போ இதில் பின்னணியில் வேறு அரசியல் சூழ்ச்சிகள் எதுவும் இருக்கலாம். ஏன்னா இது வந்து 2000, ஐ மீன் இப்போதைக்கு இந்த வழக்குகளில் 2006-2011 இருக்குது. இல்லை, அது அப்பாற்பட்ட விஷயம். நான் அடிப்படையில் என்ன அப்படின்னா, குற்றம் செய்யப்பட்டிருக்கு, எவ்வளோ பெரிய பொறுப்பை நீங்கள் தாங்குறீங்கன்றதை கேட்பாங்க. உயர்கல்வி அமைச்சர், அப்போ உயர்கல்வி அமைச்சர், அப்புறம் கனிம வளத்துறை அமைச்சர். அப்போ அதுல இன்னொரு வழக்கு இருக்குதுன்னு வச்சுக்க, அதான் இடி ரைடு எல்லாம் பண்ணிக்கிட்டே வச்சிருக்குது, காத்துட்டு இருக்குது அடுத்த. இப்போ அந்த கேள்விக்கு அப்போ இதுல வந்துட்டு நம்ம என்ன பார்க்கணும்ன்றத நான் சொல்ல வரேன். அரசியல் பார்வை எல்லாத்தையும் தூக்கி தூர வைங்க. இந்த நாடு வந்துட்டு கரையான் அரிக்கிற மாதிரி ஊழலால் அரிக்கப்படுகிறது. இதை வந்துட்டு எங்கேருந்து ஸ்டாப் பண்றது? 3 வருஷம் ஜெயிலு, 50 லட்சம் ஃபைனு, இதெல்லாம் என்னது? இதெல்லாம் சில உலக நாடுகளில் நீங்கள் போனீங்கன்னா உள்ளே போயிட்டுக்கன்னா முடிஞ்சு போச்சு, அங்கேயே இருந்துட்டு கடைசியில் அசியோட தான் வெளில வரணும். ஏன் அப்படினோம்னா, ஊழல் அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே காலி பண்ணிவிடும். நீங்கள் இவ்வளோ தூரம் மிதக்குறீங்களே தண்ணியில், எதனால் மிதக்குறீங்க? எப்போதுலேருந்து மிதக்குறீங்க? எத்தனை 5 ஆண்டு காலங்களாக மிதக்குறீங்க? ஏன்னா 5 ஆண்டு காலப்பில் ஒரு ஆட்சி மாற்றம் இருந்துச்சு, என்ன பண்ணீங்க? சரி, ஜெயலலிதாவுடைய தொகுதின்றாங்க, அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா மனிதர்வடிகள் போட்ட மாதிரி போட்டு பில்லு பாஸ் ஆகிருக்குது அப்படின்னு ஒரு எம்எல்ஏவே சொல்கிறாரு என்னோட கலந்துகிட்ட ஒரு விவாதத்தில். அப்போ இதெல்லாம் எப்படி தண்டிக்கிறது, எப்படி திருத்த முடியும்? அப்போ அதனால் இதில் எல்லாத்தையுமே விடுங்க. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அப்படின்னு வரும்போது இது கரப்ஷன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது வந்துட்டு பொது வாழ்வு, பொது பொறுப்பில் இருக்கக்கூடிய வந்துட்டு எந்த விதமான ஊழல்லையும் ஈடுபடக்கூடாது, தூய்மையாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைவேற்றப்பட்ட சட்டம் அது. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், ப்ரிவென்ஷன், ஊழல் தடுப்பு சட்டம். எனவே அதான் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க அடுத்தது. அந்த இடி ரைடு வந்ததுல, இப்போ இவர் வந்து வழக்கின் கீழே கைது செய்யப்பட்டிருக்காரு. அந்த இடி ரைடு போனதுக்கு பிறகு அந்த கனிமலத்தில் செம்மன் குவாரி வழக்கு அப்படின்னு பல வழக்குகள் இருந்தது. அந்த வழக்குகள் எந்த நிலவையில் இருக்குது? ஏன்னா இடி ரைடுக்கு பிறகுதான் இதுவுமே பேசுபொருள மாறிக்கிட்டு இருந்தது ஒரு புறம். ஸோ அந்த வழக்குகள் எந்த நிலவையில் இருக்குது? ஒருவேளை இவர் சிறைக்கு செல்வதாக இருந்தால் அந்த வழக்குகளும் மீண்டும் வாதத்திற்கு வந்து 2006-2011 இது ஒரு அடிப்படையாக வச்சுட்டு அப்படி நிறுத்துக்குங்க. 2011 2021 இந்த காலகட்டத்தில் வந்துட்டு அவருடைய இது எப்படி உயர்ந்திருக்கு, அந்த காலகட்டத்தில் செஞ்ச அந்த செம்மன் குவாரி மணல் எடுப்பு, அதில் நடந்த முறைகேடு, அதனால் வந்த வருவாய், அதுக்கப்புறம் இவருடைய பிள்ளையும் இவருக்கு வந்துட்டு வெளிநாட்டில் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வந்த வருவாய், அதை ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்டு கீழே அது வருது பிஎம்எல்ஏ, அதெல்லாம் வந்து பார்க்கும்போது அது தனி வழக்கு. அந்த வழக்கை துரிதப்படுத்துனாங்கன்னா இதை விட ஒரு கடினமான நிரூபிக்கப்பட்டதுன்னா இதை விட பெரிய தண்டனை தான் வரும். இப்போ ஆல்ரெடி செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டாங்க, இப்போ பொன்முடி அவர்கள், அடுத்து திமுகவுடைய மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் யாருக்கெல்லாம் செக்லாம் இல்லை, அவர்கள் பண்ண தவறுகள் இப்போ வந்து இது வந்து நீங்கள் இடி ரைடை வைத்து மத்திய அரசு வஞ்சிக்குதுன்னு எடுத்தாலும் சரி, இவர்கள் செய்த தவறுகள்லாம் வெளியே வருதுன்னு சொன்னாலும் சரி, ஐயா யாருக்கெல்லாம் அடுத்த ஆபத்துகள் காத்திருக்கதான் நினைக்கிறேன்? யாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பரவலாக எல்லா திட்டங்கள்லையும் ஒரு ஊழல் இருக்குது அப்படின்னு வரும்போது இவங்களுடைய அதான் சொல்ல வரேன், ஒவ்வொரு திட்டமாக எடுத்து 6000 விட நேரடியாக டிவிஎஸ் என்ன பண்ணுது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ், அதாவது டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் என்ன பண்ணுது, டிவிஎஸ் என்ன பண்ணுது சார், உங்களுடைய சொத்து கணக்கு காட்டுங்க, நீங்கள் என்ன சம்பாரிச்சிருக்கிறீங்க, இந்த ஆவணங்கள்லாம் கொண்டு வாங்க, ரைடுன்னு போயிட்டு அதுக்காரன் ஆவணங்களெல்லாம் கைப்பற்றிடுறாங்க, கைப்பற்றிட்டு கேள்வி கேட்குறாங்க, அதுலேருந்து அவங்க கேஸை ஃபிக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அப்படி தான் ஜெயலலிதாவுக்கும் கன்விக்ட் ஆனது. 64 லட்சம் கோடி வந்துட்டு கன்விக்ட் ஆனது வந்துட்டு அந்த அடிப்படையில் தான், வருவாய்க்கும் முரணாக சொத்து சேர்ந்தது. நீ 1 ரூபான்னு தானே சொன்னேன் சேலரி வாங்கினது, அப்போ எப்படி இவ்வளோ சொத்து வந்துச்சுட்டும் போது பதில் சொல்ல முடியல, மாட்டிக்கிட்டாங்க, சிறைக்கு போனாங்க. சிறை கடைசியாக வந்துட்டு சிறை உறுதிப்படுத்தும் போது அவங்க உயிரோடு இல்லை, அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு அவங்க ஊழல் பண்ணது அப்படின்னு சொல்லி தீர்ப்புலேயே வழி வந்துருச்சு. அதனால் அந்த பொன்முடி அவர்கள் ஜெயிலுக்கு போகிற இந்த நேரத்த ஒரு கேள்வி, ஓசி பஸ்ஸில் தானே போகிறீங்க கொடுத்தமே அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்திய தரைப்பட்ட முறையில் அதுதான், நீங்களாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, இப்படிலாம் சொத்து சேர்க்குறீங்க, இதெல்லாம் மக்கள் படம் தானே, அந்த மக்கள் பணத்தில் தானே வந்துட்டு அவங்களுக்கு சலுகை கொடுக்குறீங்க, அவங்கள பார்த்து நீங்கள் வந்துட்டு ஓசியில் தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டது எவ்வளோ பெரிய தவறு. அது இப்படிலாம் கேட்கலாமா?
ஒரு அமைச்சராக இருக்கிறவருக்கு வந்துட்டு பொறுப்புணர்வு அப்படின்றத விட ஒன்று எதையும் வேணும். இப்படி கேட்கலாமா? ஏழை எளிய மக்கள் ஒரு நாளைக்கு வந்துட்டு 40% பேர் குறைஞ்சபட்சம் வச்சுங்க, சாதாரண மக்கள் வாழ்நிலையில் இருந்துட்டு அவங்க இவருடைய திருக்கோயிலூர்லேருந்துட்டு அங்கேருந்து விழுப்புரம் போனோம் அப்படின்னோம்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ பஸ் ஃபேர் ஆகுது அப் அண்ட் டவுனு, அந்த மாதிரி 25 நாளைக்கு நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் அது எவ்வளோ பெரிய சுமையாக இருக்குது. அப்படின்றதுனால தானே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாரு. இந்த திட்டம் உங்களுக்கு எப்படி உதவுதுன்னு பேசணுமா? ஓசிலே போயிட்டு வரீங்கல்ல, டிக்கெட்டே வாங்க வேணால நல்லா அனுபவிக்கிறீங்களா அப்படின்னு மட்டும் யாருக்கும் அப்போ மட்டும் சொத்தா கிடையாதுல்ல, அப்போது எவ்வளோ கோபம் வரும் யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் தான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கீங்கன்னு முதலமைச்சரே சொன்னது. அப்போது ஒரு மக்கள் நல திட்டத்தை வந்துட்டு அறிமுகப்படுத்தும் போது எப்படிப்பட்ட ஒரு மனநிலை உள்ளவங்க அமைச்சர்களாக இருக்கிறாங்கன்றத பாருங்கள். எல்லாம் ஆளை எடுத்தால் ஊழல், அதான் வந்துட்டு செந்தில் பாலாச்சு. சரக்கு விற்றா ஊழல் இல்லையா? அது வந்துட்டு சரக்கு விற்றதில் வந்துட்டு என்ன ஊழல்? ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு அந்த ஆயத்திறவையை கட்டலை, உற்பத்தி திறவையை கட்டலை, கட்டதே சரக்கு எடுத்து விற்கிறாங்க வெளியில். ஆனால் அதே விலைக்கு தான் விற்கிறாங்க. ஆயத்திறப்பையோடு செலுத்தப்பட்டதற்கு பிறகு எவ்வளோ விலையோ அதே விலைக்கு தான் விற்கிறாங்க. அப்போ இதை படம்லாம் எங்கே போகுது? மணல் கொள்ளை. இதெல்லாம் எந்த ஆட்சியிலையும் மாறாத விதிகளாக அப்படி தொடர்ந்துகிட்டு இருக்குது. கனிமம், எல்லா கனிமத்திலேருந்து என்ன இருக்குது அப்படின்றது இவங்களுக்கு நல்லா தெரியுது. மக்களை விட எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறாங்க. அப்புறம் கொள்ளையடித்து சொத்துக்கத்தெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்க தான் ஜெயிப்பாங்க. 30,000 ஓட்டு 40,000 ஓட்டு வித்தியாசப்பட்டா என்ன இருக்குது? அப்போ இந்த ஜனநாயகம் வந்துட்டு மக்களுக்கு தேவத்தில் பயனளிக்காது, நாட்டுக்கு தளவு பயனளிக்காது. அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இந்த கட்சி அந்த கட்சி இவர் அவர் எப்படிலாம் நம்ம பார்க்கவே முடியாது. முடிஞ்சது முடிஞ்சு போனது தான். ஆனால் என்ன விதமான ஆட்டிடியூடு வளர்த்து வச்சுருக்காங்க பாருங்கள். இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு ஏதோ இவங்க மிட்டா மிராசு ஜமீன் பரம்பரையில் வந்த மாதிரி இவங்க பார்த்து அப்படியே நான் இது எங்கள் தாத்தா கட்டி விட்டது, இது எங்கள் பெரிய தாத்தா கட்டி விட்டது அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துட்டு பேசுகிறது அப்படின்றது ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை. சரி, இந்த நேரத்தில் இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? ஏன்னா ஒரு ஒரு அமைச்சராக சிறைக்கு செல்கிறாங்க, என்ன மாதிரி ஒரு மனநிலை இருக்க போகிறது? ஏன்னா வருகின்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். இப்போ மழை வெள்ளத்தின் பொழுது விமர்சனங்கள் எழுந்தது, அடுத்ததாக இப்போ பொன்முடி அவர்கள் கைது, அடுத்து என்ன ஆபத்துகள் அவரை சூழ்ந்து காத்து? ஊழல் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் வந்துட்டு திமுகவுக்கோ அதிமுகவையோ தமிழ்நாட்டு மக்கள் ரிஜெக்ட் பண்ண போகிறதில்லை. எழுதி வச்சுங்க, ரிஜெக்ட் பண்ண போகிறதில்லை. அதையும் தாண்டி நீங்கள் மழை வெள்ளம்னு சொல்கிறீங்களா, அது பாதிக்கும். அதனால தான் அந்த 6,000 மற்றபடி எல்லாம் கொடுக்குறாங்க, இது பாதிக்காது. இதில் 176,000 சொல்லி பார்த்துட்டாங்க, போஃபோர்ஸ்னு சொல்லி பார்த்துட்டாங்க, எதுவுமே நடக்கலை இந்த நாட்டில், முடிஞ்சு போச்சு. எனவே இதில் என்ன திமுகவுக்கு பாதிப்பு அப்படின்னா, இந்த மாதிரி மக்களினுடைய வாழ்க்கையை அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய சம்பவங்கள் நிகழ்வுகளில் இவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரே அதாவது கேள்வியாக ஒரே கேள்வியாகவும் இருக்கும், மதிப்பீடு செய்வதற்கான அடிப்படையாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல தான் அவங்க வந்துட்டு செய்வாங்க. அப்போ அந்த இடத்துல நீ என்ன பண்ண போகிறேன், அதுதான் ஸ்டாலின் இருக்கக்கூடிய முக்கியமான சவால். இப்போ போயிருக்காரு டெல்லிக்கு, எவ்வளோ பணத்தை கொண்டு வர போகிறாரு, எப்படி தூத்துக்குடிக்கு நீங்கள் போகிறாரு, நெல்லைக்கு போகிறாரு, தென்காசிக்கு போகிறாரு, கன்னியாகுமரிக்கு போகிறாரு, என்ன செய்ய போகிறாரு, எப்படி அதை டெலிவர் பண்ணுறாங்க, அது எப்படி எல்லாருக்கும் போய் சேருது? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு கிராமத்தில் 550 குடும்பங்களோ என்னவோ வாங்கிட்டாங்க போல. அப்போது என்ன ஆச்சு? 6,000 ரூபா வீதம் வாங்கினதெல்லாம் கணக்கு போட்டு வாங்கி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு போகிறாங்கன்னா நான் சொல்ல தயாராக இல்லை. ஏன்னா நம்மளுக்கு எதுவும் ஆதாரம் அப்படின்வாங்க, இவங்களுக்கு தெரியும் கொள்ளையடிச்சவங்களுக்கு தான் ஆதாரம் தெரியும். அப்போ இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னோம்னா எப்படி வாக்கு கிடைக்கும்? அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமாக பாதிக்கும். அன்றாட வாழ்க்கையில் அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளில் இந்த அரசு என்ன செய்கிறது, இதில் தான் வந்துட்டு அவங்க வாக்கு கிடைக்கும். சரிங்க, பொன்முடி அவர்கள் கைது, ஊழல் வழக்கின் கீழே கைது செய்யப்பட்ட, இது ஒரு புறம் இருக்கட்டும். தேர்தல் நெருக்கத்தில் மீண்டும் அமலாக்கத்துறையை ஏவி மேலும் சில முக்கிய புள்ளிகளுக்கு வலை வீச பார்க்கும் பாஜக அப்படிங்கிறது வந்து ஒரு செய்தி. நம்ம அப்போ இருந்து நம்மளும் பேசிக்கிட்டு இருக்கோம் ஐயா. அந்த வகையில் அடுத்த அமைச்சர்களுக்கு ஆபத்து காத்திருக்கா? இடி ரைடு மேலும் நிச்சயமாக சரி. பாஜகவுக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு அவங்களுடைய கட்சியை வளர்க்குறதுக்கான ஒரு அப்ஜெக்டிவ், இன்னொரு கட்சியை வந்துட்டு சிறுமைப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதில் இருவேறுபட்ட கருத்து இல்லை. அதிகாரம் அவங்க கையில் இருக்குது, அவங்க ஒன்று செய்கிறாங்க. அவங்க 35,000 கோடி பிஎம் கேர்ஸுக்கு பதில் சொல்லாத ஒரு கட்சி, மக்கள்கிட்ட இவங்க அதை எடுத்து சொல்ல போகிறாங்க, அவங்க வந்துட்டு இவங்கள எடுத்து சொல்ல போகிறாங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் அல்டிமேட்லி எங்கே வந்து நிற்கிது? ஊழல் நடக்கட்டும், யார் யாரை பாதித்தாலும் யார் என்ன நோக்கத்தோடு பண்ணாலும் அந்த ஊழல் ஒழிஞ்சால் சரின்னு இருக்கிறோம் இல்லைங்களா? நாம் ஏமாற்றப்படக்கூடாது மக்கள் அதான் இருக்கும். அப்போ இடி வந்தாலும் நீங்கள் தவறு செய்யலாம், மாட்ட போகிறது கிடையாது. அப்போ தவறு செய்தீர்கள், மாட்டுவீர்கள். அந்த தெரியுமே இவ்வளோ நாள் வந்துட்டு இந்த கனிம ஊழல் பற்றி தெரியாது இருந்துச்சு இடிக்கு. கேட்குறேன், என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க?
நீங்கள் 20,000 கோடி எங்கேருந்து முதலீடு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டார் ராகுல் காந்தி. அந்த கேள்வியை அவை குறிப்பிலிருந்து நிற்கிறீங்க. 20,000 கோடி அதானி பங்குகளில் முதலீடு செய்யப்பட்டது யாருடைய பணம்னு கேட்டார். ஏன் அந்த வார்த்தைகளே குறிப்பிலிருந்து நிற்கிறீங்க? அப்படியாப்பட்ட யோக்கியர்கள்ட்டீங்க. அப்போது இந்த நாட்டில் இதுதான் நடக்காது. ஆனால் எங்கிட்ட அதிகாரம் இருக்குது, அதனால் நான் ஒன்று குற்றஞ்சாட்டு, அவ்வளோதான். ஸோ இதுலேயும் ஒரு காம்ப்ரமைஸ் எங்காவது ஒரு இடத்துல வரும், காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அவங்க. ஏன்னா எல்லோரும் செய்கிறது தான் அது. மணல் கொள்ளை தமிழ்நாட்டில் மட்டுமே நடக்குதுன்னு சொல்ல முடியுமா? கேரளாவில் நடக்கலை, ரைட்டா? ஒரு ஒரு கொள்ளை ஒரு ஒரு மாநிலத்தில் நடக்குது, எல்லா கொள்ளையும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குதுங்கிற நடக்குதுன்ற மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை, அவங்க செஞ்சுட்டு போட்டோம். இவங்க எதிரில் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறாங்க, பார்ப்போம் மக்கள் என்ன செய்கிறாங்கன்றதை பார்ப்போம். ஆனால் ஒடிக்கப்பட வேண்டியது ஊழல், அதில் எப்படிப்பட்ட தீர்ப்புகள் வந்தாலும் அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், அதற்காக நாம் திருப்தி அடைய வேண்டும். ஒரு புறம் ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும், அதில் வந்து ரொம்ப நிலைப்பாடாக இருக்கும். இது திமுகவிற்கு மூத்த அமைச்சருடைய கைது தேர்தலில் பாதிக்குமா? நிச்சயமாக பாதிக்கும். ஓரளவிற்கு பெருசாக பாதிக்காது, ஓரளவிற்கு இன்டெலிஜென்ஸ் மக்கள் இதில் பாதிக்கும். ஆனால் அது வந்து திமுகலேருந்து ஒரு 4 அமைச்சர்கள் வருவாங்கல்ல. இப்போ இவர் பர்மிஷன் கொடுத்தாருன்னா போதும், ஆளுநர் அவர் ரொம்ப தூய்மையானவர், அவர் சீக்கிரத்தில் பர்மிஷன் கொடுக்க மாட்டார். ஒருவேளை பர்மிஷன் கொடுத்தார் அப்படின்னா அதுவும் நடக்கும். சரிங்கய்யா, அடுத்ததாக என்ன நடக்க போங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா அடுத்த அமைச்சர்கள் சிலர் அமலாக்கத்துறை ரைடின் பார்வையில் பட்டதாக பல செய்திகள் வருகிறது. என்ன நடக்குங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் ஐயா. நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் ஐயா.